நாட்டை அளவில் இருந்து மீட்டெடுத்த படையினரை தண்டிக்க மேற்கொள்ளும் முயற்சிகளை தடுக்கும் வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வீதியில் இறங்கி போராட முன்வர வேண்டும் என முன்னாள் கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லை நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் பக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்த சகல அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் புலிகளுக்கு விடுதலை ஆதரவாகவே கருத்துக்களை முன்வைத்ததுடன் இலங்கை ராணுவம் போர்க்குற்றம் அளித்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இலங்கை ராணுவம் யுத்த குற்றம் அளித்ததாக ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையாளர் கொண்டு வந்த அறிக்கை முழுமையாக பொய்யாகும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ராணுவத்தை தண்டிக்க மேற்கொள்ளும் முயற்சிகளை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும்